வணக்கம், பேக் டு தமிழா யூடியூப் சேனல். அவர் வந்தாரு, நாங்க எல்லாம் கூட்டம் ஆடணும் என்னன்னு கூட கேட்கல. வாக்கு செலுத்த வந்தா நீங்க யாருக்கு செலுத்தலாம்? இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து சென்னை வெள்ளத்துலேயும் சரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை அந்த சைடு எல்லா பக்கமும், தூத்துக்குடி எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் இன்னைக்கு வந்து நிவாரணம் வாங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பகுதியிலுமே. ஆனா வந்து இந்த மக்கள் வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை வெள்ளத்துலேயும் சரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களத்தில் நின்று இருக்கிற ஒவ்வொரு நாம் தமிழர் தம்பி தங்கைகளும், நாம் தமிழர் கட்சி அனைத்து உறவுகளும் அங்கே களத்தில் நின்று வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மக்களுக்கு புரியல. இன்றைக்கி வந்து நம்ம சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் சரி, இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறத நீங்கள் நம்பறீங்களா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மக்களோட வந்து அவ்வளவு அண்ணனை வந்து அவ்வளவு வரவழைப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதே போல போச்சுன்னா அண்ணன் ஆட்சிக்கு வருது என்னமோ நிச்சயம். ஆனா வந்து அடுத்தது வந்து மக்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24 தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். அதுல நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் திருநெல்வேலி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அக்கா வந்து பேசியிருக்காங்க. அண்ணன் சீமான் வந்து நிவாரண உதவி வந்து கொடுக்குறப்ப பேசியிருக்காங்க. அதையும் அந்த காணொலியில் வந்து பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருப்பீங்க. எதுலையுமே இலவசம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நீ சொல்லியிருப்பாங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இலவசத்துக்கு கையேந்திர நீங்கள், பிறகு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அரசாங்க வேலைக்கு பின்னாலும் நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்துதான் நீங்கள் வந்து ஒரு வேலையாகட்டும், இல்லை ஒரு நிவாரணப் பொருள்கள் ஆகட்டும், இல்லை பொங்கல் தொகுப்புகள் ஆகட்டும், அனைத்துக்கும் நீங்கள் இலவசத்துக்கு கையேந்திர நிலை வந்தால் பிறகு அவர்கள் என்ன செய்வார் என்று இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு நிவாரண நிதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொந்தளிச்சாங்க. அந்த மக்கள் வந்து ஒன்றும் செய்யலை, அந்த 4000 கோடிங்க அப்படி இப்படின்னு கொந்தளிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 6000 ரூபா பணத்தை கொடுத்தவங்க திரும்பி அவங்க பக்கம் தான் போகிறாங்க. இலவசத்துக்கு நீங்கள் கையெழுந்த வரைக்கும் உங்கள் நிலைமை இதுதான். இல்லாத வரைக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற ஒருத்தராலும் முடியாது. நீங்கள் அதை மாற்ற நினைப்பவர்களாக இருந்தால் நீங்கள் நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானை வாக்களி நீங்கள் பெரு விதத்தில் கொண்டு சென்று, பிறகு 26 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆனால் மட்டுமே இந்த மாற்றத்தை அனைத்தும் கொண்டு வர முடியும். நீங்க 2026 யாருக்கு வாக்களித்து உங்கள் அடுத்த முதல்வர் யாரு என்று நீங்கள் தேர்வு செய்ய அண்ணன் சீமான் அவர்கள் வரணும் என்று நீங்கள் நினைக்கிறவர்களாக இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆகட்டும், உங்கள் அருகில் உள்ள சொந்த எல்லாருக்கிட்டையும், உங்களுக்கு தெரிஞ்சுங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சுங்க எல்லாத்திட்டையும் சொல்லி சீமான் அண்ணனோட வந்து ஒரு அவரோட என்ன சொல்கிறாரு, இவர் வந்தால் எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஒரு முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. பாஸ் ஆகி போயிட்டு பையன் மறுநாள் வந்தார், பையனும் நிற்கல. சீமான் சார் வந்து ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க, ரொம்ப நன்றி. வந்து அரசியலாக்கிறதுக்கு விரும்பல, அண்ணாச்சி வந்த மாதிரி எல்லாரும் வந்து இறங்கணும்ல. இது வரைக்கும் அவங்க கூட்டு ஒரு பேர் இது வரைக்கும் நிதி உதவி பண்ணல. கண்டிப்பாக அண்ணனுக்கு தான் கண்டிப்பாக வந்து மாதிரி நானும் மாவட்டம் இங்கே இருக்கேன். சார் அம்மா முக்கால அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஆள். அண்ணனுக்கு உண்மையில வாழ்த்துக்கள் நிற்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி எப்படி நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாலும் எதுக்கு ஓட்டு போடல, நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு தான் நாங்கள் போகிறோம்.